1983 நடந்த இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும் அனைவருக்கும் மகாபெரியவாளின் அருளாசி மழை பொழிய விரும்புகின்றேன். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்த சிவன் எனும் 80 வயது பக்தர் ஸ்ரீ மடத்துக்கு அடிக்கடி வந்து பெரியவாளை தரிசனம் செய்வா. அவா வீர சைவ வகுப்பை சேர்ந்தவா. வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் வீர சைவர் இல்லை, பேருக்கேற்றபடி எப்போதும் நெற்றியிலும் உடல் பூராவும் பட்டை பட்டையாக விபூதியோடு சிவப்பழமாக இருப்பார். ஆச்சாரமும் அனுஷ்டானமும் அப்பழுக்கு சொல்ல முடியாதபடி இருக்கும். பெரியவாளிடம் உண்மையிலேயே மிகுந்த பக்தி என்பதால் பெரியவா சொன்னவைகளை வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார். வெளியே எங்குமே ஒருவாய் ஜலம் கூட குடிக்க மாட்டார். பூண்டு, வெங்காயம் மற்றும் இதர முட்டைக்கோஸ், முருங்கைக்காய் கூட சேர்த்து கொள்ள மாட்டார். நல்ல வசதி உள்ளவர் என்றாலும் மிக எளிமையானவராக வாழ்ந்தார். பெரியவா தான் தெய்வம், பெரியவா சொல்வது தான் வேதம். எப்போது காஞ்சிபுரம் வந்தாலும் கையில் ஒரு மஞ்சள் கலர் துணிப்பையில் துண்டு, வேஷ்டி, விபூதி, கொஞ்சம் பணம், இவ்வளவு தான் அவருடைய மொத்த லக்கேஜ். பல சமயங்களில் 10 நாட்கள் கூட தங்கியிருந்து தினமும் 2 வேளையும் பெரியவாளை தரிசனம் செய்வார். இதில் வேடிக்கை என்னன்னா, இவரிடம் பெரியவாளும் பேச மாட்டா, பெரியவா கிட்ட இவரும் பேச மாட்டா. பெரியவாளோட சன்னதியில் அமர்ந்து கொண்டு கண்களில் சாந்தமும் அமைதியும் தவழ பெரியவாளையே பார்த்துக்கிட்டு இருப்பார். யாராவது வந்து போய் பேசுங்கன்னு சொன்னாலும், பெரியவா என்கிட்ட எதுக்கு பேசணும், என்ன பேசணும், அவரோட மனசில் நான் நிறைஞ்சி இருக்கேன், என்னோட மனசில் அவா நிறைஞ்சி இருக்கா, அது போதுமே எனக்கு, இப்படின்னு பதில் சொல்லுவார். வயதில் 80 பெரியவராக இருந்தாலும் குழந்தை போல சிரிப்போட, என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு நம்பிக்கை. இவரை போலவே நம்ம எல்லாருமே இருந்தா மனசில் தோன்றும் போட்டி, பொறாமை, கோபம், குற்றம் கண்டுபிடித்தல், வம்பு, அகங்காரம் எல்லாமே ஒரு நொடியில் நசித்து போகுமோ இல்லையோ. ஒரு நாள் பெரியவாளை ஆசை தீர தரிசனம் செஞ்சுட்டு ஊருக்கு கிளம்பும் முன்னாடி உத்தரவு வாங்கி கொள்ள சென்றார். எப்போதுமே பெரியவா அவருக்கு பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டு கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்வார். ஆனால் அன்று சிவன் பிரசாதம் வாங்கி கொள்ள சென்றதும் மகா அதிசயமாக பெரியவா அவரிடம் பேசினார். என்னே கிளம்பியாச்சா ஊருக்கு? வெளியில் எதுவும் சாப்பிடாட்டாலும் சோடாவது வாங்கி ஒருவா குடிக்கலாமோ இல்லையோ? அதற்கு சிவன், பெரியவங்க சொன்னால் அப்படியே செய்கிறேன் சாமி. பெரியவா, சரி போறச்சே சோடா குடிச்சுக்கோ. பெரியவா ஒரு அழுத்தம் கொடுத்து சொன்னதும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பினார். திருநெல்வேலி செல்ல செங்கல்பட்டு போய் பஸ் ஏறி உள்ளே அமர்ந்தார் சிவன். பஸ்ஸில் அதிக கூட்டம் இல்லாவிட்டாலும் ரவுடி கும்பல் மாதிரி காலி பசங்க சில பேர் உள்ளே அமர்ந்திருந்தனர். சிவன் முன்பக்கம் காலியாக இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். அந்த ரவுடி கும்பல் பண்ணிய அமர்க்களமும் விசில்களும் போவோர் ஒருவரை வயசு பார்க்காமல் கேலி செய்வதும் தாங்க முடியல. ஆனால் இந்த மாதிரி குண்டர்களை யார் கண்டிப்பது? பஸ் மதுரை வழியாக போனபோது மதுரைக்கு முன் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெட்டிக்கடை அருகில் பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர். அந்த கடையில் நிறைய சோடா பாட்டில்கள் அடுக்கி வைத்திருப்பதை எதர்ச்சியாக பார்க்கிறார் சிவன். பெரியவாளின் தெய்வீக குரல் உள்ளிருந்து கேட்டது போல் இருந்தது. சோடாவது வாங்கி ஒருவா குடிக்கலாமோ இல்லையோ? போறச்சே சோடா குடிச்சுக்கோ. சிவனுக்கும் தாகமாக இருந்ததால் உடனே பையை சீட்டில் வைத்துவிட்டு கீழே இறங்கி அந்த பெட்டிக்கடையில் ஒரு சோடா வாங்கி குடித்தார். மறுபடி பஸ்ஸுக்குள் ஏறி தன்னுடைய சீட்டையில் அமரப்போனால் அவருடைய மஞ்சள் பையை காணோம். அதில் பெருசா பணம் எதுவும் இல்லாட்டினாலும் எங்க போயிருக்கும் என்று தேடினார். அங்கிருந்து ஒரு குரல், யோ பெருசு, உன்னோட மஞ்சள் பையா தேடாத, அது அங்கே பாரு, பின்னால் சீட்டில் கிடக்குது, போ அங்கே போய் பேசாமல் உட்காரு. ஒரு ரவுடி தன் பக்கத்தில் 4 குண்டன்கள் இருந்த தைரியத்தில் அந்த 80 வயசு நிறைஞ்ச உத்தமமான பக்தரை மரியாதை இல்லாமல் விரட்டுறான். துஷ்டனை கண்டா தூர விலகிறதே சாது லட்சணம் என்றதாலும் ஊர் போய் சேர்ந்தா போகிறோம், இந்த வெட்டி பசங்களோட அனாவசியமான வாக்குவாதம் வம்பையா வளர்த்துப்பானே என்றதாலும்
தாம் பாட்டுக்கு பின் சீட்ல கிடந்த பையை எடுத்துக்கொண்டு பின்னாலேயே போய் உக்காந்து விட்டாரு அந்த பெரியவர். உடனே அந்த ரவுடிகளில் ரெண்டு பேர் எழுந்து முதலில் சிவன் அமர்ந்திருந்த சீட்டிலும் அதற்கு பின் சீட்டிலும் மற்ற நண்பர்களுடன் போய் உட்கார்ந்து கொண்டனர். ஒரே கேலி கும்மாளம். ராத்திரி இருட்டி விட்டதால் சிவன் கொஞ்சம் கண்ணசந்தார். திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சத்தம். சிவனுக்கு நிதானத்துக்கு வரவே சில நிமிஷம் எடுத்துச்சு. இருட்டில் அசுர வேகத்தில் வந்த ஒரு லாரி இந்த பஸ்ஸில் மோதி பயங்கர விபத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தன்னுடைய தாத்தாவை போன்ற சிவனை பார்த்து எகத்தாளமாக, யோ பெருசு, உன்னோட மஞ்ச பையா, தேடாத, அதான் அங்கே பாரு, பின்னால் சீட்டில் கிடக்குது, போப்போ அங்கே போய் பேசாமல் உட்காரு, அடாவடியாக அவருடைய சீட்டை ஆக்கிரமித்து கொண்ட அவரை ஏதோ ஜெயித்து விட்டதாக வீரம் பாராட்டி அந்த ரவுடி கும்பலில் ரெண்டு பேர் ஆன் த ஸ்பாட் யமலோகத்துக்கே டிக்கெட் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். பக்கத்தில் இருந்த மற்ற ரவுடி நண்பர்களின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. தங்களை அழைத்துச் செல்ல சீட் ரிசர்வ் பண்ணி வைத்துக் கொண்டு அந்த காலன் எதிர் ரோட்டில் லாரியில் வந்து கொண்டிருப்பதை அறியாமல் மகா பக்தரான சிவனை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்தவர்களின் உடல்கள் நசுங்கி கிடந்தன. சிவனோ உடலில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் காப்பாற்றப்பட்டார். காஞ்சிநாதனால் தாம் பக்தம் மேல ஒரு துரும்பாவது பட அனுமதிப்பாரா பெரியவா? என்றுமே இல்லாம சோடா குடிச்சுக்கலாமோ இல்லையோ என்று பெரியவா அழுத்தம் கொடுத்து சொன்னது. மதுரை பெரிய ஊர் என்றாலும் அங்கே நிறுத்தாமல் ஏதோ ஒரு கிராமத்தில், அதுவும் சரியா பொட்டிக்கடை அருகில் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தியது. அந்த பொட்டிக்கடையில் அடுக்கியிருந்த சோடா பாட்டில்கள் சிவனின் கண்களில் எதேச்சியாக பட்டு பெரியவா சொன்னது அப்படியே சிரமேற்கொண்டு அவர் சோடா குடிக்க பஸ்ஸை விட்டு இறங்கியது. ரவுடி கும்பல் அவருடைய இடத்துக்கு அடாவடி பண்ணி கொண்டு வந்து அமர்ந்து ஒரேடியாக போய் சேர்ந்தது. ஆண்டவா, ஆடலரசே, அற்புதமான அதிபயங்கரமான ஆட்டம் ஆடிவிட்டாயே. ஆடாடா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டதோடு தான் பிணைஞ்சிருக்கு. இது பெரியவாவின் திருவாக்கு, சத்தியமான வாக்கு. அரக்ஷணத்தில் நடந்துவிட்ட இந்த கோர விபத்திலிருந்து பெரியவாளுடைய அனுகிரகம் என்ற கவசத்தால் பத்திரமாக போர்த்தப்பட்ட சிவன் பெரியவாளுடைய அளவில்லா கருணையை நினச்சி நினச்சி வாய் விட்டே அழுதுட்டாரு. சிவன் அடுத்த தடவை மடத்துக்கு போகும்போது பெரியவா கூட இருக்கவாக்கிட்ட, ஏன்னா மரணத்திலிருந்து பெரியவா தான் போன முறை காப்பாத்திட்டாருன்னு சொல்லி அழுதாரு. இந்த விஷயத்தை அவரு பெரியவா காதல போடும்போது அதுக்கு பெரியவா, சிவன் இப்போ சௌபாக்கியமா இருக்காடோ இன்னும், நான் தான் அவரை காப்பாத்தினேன்னு சொன்னாராக்கும். அசடு, நான் எங்கடா அவரை காப்பாத்தினேன், அந்த பரமேஸ்வரன் தான் அவரை காப்பாத்தினா. இந்த நமுட்டு சிரிப்போட சொன்னாரு பூலோக பரமேஸ்வரன். இந்த உண்மையான சம்பவத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையில் பெரியவாளிடம் அசைக்க முடியாத பக்தி வந்துருச்சுன்னா நமக்கு வரும் கஷ்டங்கள் கூட நிச்சயம் அனுகிரகம்தான். காரணம், பெரியவா சொன்னதை அப்படியே கேட்டு நடக்கணும். நாம் எல்லாரும் இந்த சம்பவத்திலிருந்து மொத்தமாக பெரியவா கிட்ட ஒரு டைம் நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, உன்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் எனக்கே அழிச்சிடு, உன்னை நானே சுமந்து கொண்டு போகிறேன்னு நமக்கு பெரியவா சொல்லாமல் சொல்லி இந்த நடத்தி காட்டிய அனுபவம் தான் அழகான அனுகிரகம் இது.